ஆச்சி இன்னைக்கு என்ன கதை? இன்னைக்கு மதுரா ஒரு முனிவர் வந்து தண்ணி மேல நடந்து போறாரு. அந்த கதை நான் உனக்கு சொல்ல போறேன். தண்ணி மேல நடக்க போறாரா? அது எப்படி முடியும்? தண்ணிக்குள்ள உந்துற மாட்டாரா? இல்லையே, தண்ணிக்குள்ள எல்லாம் விழல. தண்ணிக்குள்ள விழாம நடந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டாரு. சரி ஆச்சி, கதையை சொல்லுங்க கேப்போம். ஒரு முறை ஆதிசங்கரர் வந்து காசியில வசித்து வந்தபோது கங்கையில குளிச்சுட்டு கரையேறாரு. ஈரம் சொட்ட சொட்ட நிக்கிறாரு. அப்ப அக்கறையில சனந்தன முனிவர் வந்து இவருடைய காய்ந்த ஆடைகளை கையில வச்சிட்டு இருக்காரு. உடனே ஆச்சாரியால் வந்து தன்னுடைய சிஷியருடைய குரு பக்திய இந்த உலகத்திற்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால இந்த கரையில நின்னுட்டு அங்க உள்ள சிஷியரிடம் காய்ந்த வஸ்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. குரு சொன்ன உடனேயே அதை உடனே பண்ணிடணும் அப்படின்ற பக்தி வேகம் சனந்தருக்கு வந்தது. அதோட இல்ல, குருவும் சொட்ட சொட்ட ஈர துணியோட நிக்கிறாரே அப்படின்னு அவர் வந்து மனசு படபடத்தது. இந்த அன்பு பக்தியெல்லாம் வந்துட்டா அறிவுபூர்வமான சிந்தனையெல்லாம் நிற்காது. இங்கேருந்து படக பிடிச்சிட்டு தான் அங்கே போகணும். அதுக்கு காத்திருக்க கூட சனந்தரால முடியல. எதிரே கங்கை நதி வந்து ஆழமாக பாய்ந்துட்டு இருக்கு. அது கூட அவருக்கு தோண மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அவர் படகை பற்றி நினைப்பாரு? கொஞ்சம் தூரத்தில் தன்னுடைய குரு ஈர துணியோடு நிற்காரு. காய்ந்த வஸ்திரத்தை அவர் கேட்காரு. உடனே அவருக்கு கொண்டு கொடுக்கணும். இது மட்டும்தான் அவருக்கு வந்து அப்பொழுது தோன்றியது. எதிரில் ஏதோ சம பூமி கட்டாந்திரம் இருப்பது போல அவர் பாட்டுக்கு கங்கையில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கங்கையினுடைய ஆழத்தில் மூழ்கி போயிருவோமே, மூழ்காமல் நீந்தினால் கூட குருவினுடைய ஆடையெல்லாம் நனைஞ்சு போயிருமே, அப்போ எப்படி நம்ம கொண்டு குருவினுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியும்? இது எல்லாமே அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல. அப்படி ஒரு பக்தி பரவசத்தில் அவர் இருந்தார். அப்போதான் ஒரு அதிசயம் நடந்தது. இந்த சனந்தனர் அந்த கங்கை நதியின் மீது நடக்க நடக்க அவர் அடுத்த அடி வைக்க வேண்டிய இடத்துல கங்காதேவி நீரோட்டத்திற்கு மேலே ஒரு பெரிய தாமரைப்பூவை வைத்து கொண்டே இருந்தார்கள். இந்த தாமரைப்பூவில் காலை வைத்து கொண்டே சனந்தரரும் கங்கை மேலே நடந்து போனார். இப்படி அவருக்கு தாமரைகள் முளைத்து கொண்டு தான் அதன் மேல் நடப்பது எதுவுமே தெரியவில்லை. இந்த தீ மிதிக்கிறவங்களுக்கு நெருப்பு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இவருக்கும் சில்லென்று மெத்தன்ற அந்த புஷ்பம் கூட அவருக்கு தெரியல. எல்லாரும் அவருடைய குரு பக்தியை பார்த்து அப்படி வியந்து போய் நிற்கிறாங்க. இவர் கொண்டு போய் குருவிடம் தவஸ்திரத்தை கொடுத்தார். உடனே குரு வந்து, எப்படியப்பா நீ இந்த கங்கையை தாண்டி வந்த அப்படின்னு கேட்டாரு. கங்கை ஆற்றை எப்படி கடந்து வந்தாய் என்று கேட்டபோது கூட சனந்தரர் திரும்பி கங்கை நதியை பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருந்தால் அவரை தாமிர மலர்களையும் பார்த்திருப்பார். கட்டளையிட்டது யார்? தாங்கள். எப்படி நிறைவேற்றாமல் இருக்க முடியும்? தங்களை வணங்கினால் சம்சார சாகரமே முழங்கால் அளவு ஜலமாக மாறிவிடும் போது தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த கங்கை நதியை கடந்து வந்தது என்ன பிரமாதம் என்று அடக்கமாக கூறினார். ஆதிசங்கரர், அந்த கங்கை நதியை பார், எவ்வளவு தாமரை மலர்கள் இருக்கிறது என்று பார். அந்த தாமரை மலர்களின் மீது நீ பாதம் வைத்துத்தான் கடந்து வந்தாய். உன்னுடைய பாதம் அந்த தாமரை மலரில் பட்டிருக்கிறது. இன்று முதல் சனந்தனர் என்ற பெயரோடு பத்மபாதர் என்ற பெயரிலும் நீ அழைக்கப்படுவாய் என்று கூறினார். யானையினுடைய தந்தா யானையினுடைய முடி மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நரி கொம்பு மேல, புலி பல்லு மேல, ராசி கல்லு மேல, ஜோசியரோட சொல் மேல, கூண்டு கிளி மேல, ஜாதக கட்டு மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறவங்க மத்தியில இந்த சனந்தனர் வந்து தன்னுடைய குருவின் கட்டளையை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் அப்படின்னு தன்மேலேயே தான் நம்பிக்கை வைத்தார். எவனொருவன் எந்த காரியத்தை செய்கிறானோ அவன் அதுவாகவே மாறுகிறான் என்கிறது பகவத்கீதை. எண்ணங்களின் வழிபாடே செயலாகும். திருக்குறளில் திருவள்ளுவர் மிகவும் அருமையாக சொல்லி இருப்பார், அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை கடினம் என்று நாம் வந்து தளர்ந்து போகக்கூடாது. அப்படி தளர்ந்து போகாமல் காரியத்தை செய்தால் அந்த பெருமை நமக்கு முயற்சியை தரும் என்று கூறுகிறார். நன்றி, வணக்கம்.